கஷ்டமாக நாங்கள் எங்கள் குடும்பமே இருக்கோம். அவங்க அப்பாலேருந்து தங்கச்சிலேருந்து நாங்கள் நாலு பேருமே கஷ்டத்தோடு தான் இருக்கோம். திடீர்னு வந்து எதிர்பாராமல் இந்த சம்பவம் நடந்ததுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். வந்து ஒரு கீழே இருந்தவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு மேலே யாரும் வரக்கூடாது. போதெல்லாம் வாங்கினா ஒரு கையால் தான் ஹாஸ்பிட்டல் டப்பா காசு இப்படியாப்பட்ட ஆயிட்ட பூஜை. எங்களுக்கு எங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு ப்ரோ, வர கஸ்டமர்லாம் கேட்குறாங்க அண்ணா எங்கள் அண்ணா எங்கள். நாங்கள் சொல்கிறோம் வெளில போயிடறாரு ப்ரோ, அங்கே போயிடறாரு ப்ரோ, வந்துடுவார் நைட்டு வாங்கோ கையில் வாங்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்டு கேட்டு போகும்போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் நடு அவர் செல்ஃபிக்கு அவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ வந்து கேட்டு போகிறாங்க அண்ணன் இல்லையா அண்ணன் இல்லையான்னு. அண்ணன் நாங்கள் என்ன சொல்றோம், அண்ணன் இந்தமாதிரி வெளியே போயிருக்காரு, இடிக்கு போயிருக்காரு, பெல் எடுக்க போயிருக்காரு அப்படிதான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் தெரியல, அண்ணன் இருக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற அண்ணன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நாங்கள் இருப்போம் இந்த கடையில் எப்பயுமே. அவர் எப்போ வருவார் இதை மட்டும் தான் கேக்குறாங்க. இப்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிச்சிங்களா? இப்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா? அன்னைக்கு முறையில சால்வ் பண்ணி விட்டாங்க காவல்துறை. சரி சரி, இனி நடைமுறையில எப்படின்னு தெரியாது. அன்னைக்கு காவல்துறை பேசி விட்டாங்க, மேல எப்படின்னு தெரியாது. நாங்க வந்து எந்த நேரமும் ஒரு பய நோக்கத்தோட தான் இருக்கும். திடீர்னு அவ்வளோ பேர் வருவோம், ஐயா எல்லாமே ஒரே நிலையில இருக்கவங்க வரல, அதனால எப்படி இனி வருவாங்க? தீபாவளி வியாபாரத்தை சிறப்பாக முடிக்கிறது அந்த